மைண்ட், மனசு, கர்ம, ஆசை. ஒருத்தர் கமெண்ட் பண்ணீங்க, நீங்கள் சொல்றது நிஜ வாழ்க்கையில் உதவாது. அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட நீங்க எல்லாம் அப்படிலாம் போயிடவே போயிடாதீங்க. அப்படிலாம் இல்ல. ஞானம்ன்ற ஒண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர வச்சிட்டீங்க அப்படின்னா முதல்ல பொண்ணும் பொருளும் அருள செய்வான். முதல்ல அதுதான் கொடுப்பான். ஏன் உங்களை பிரச்சனையில இருந்து முதல்ல சேவ் பண்ணணும் தான் நினைப்பான். ஆனா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு கர்மவணிகள் வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா லைட்டு தான். எல்லாமே லைட்டு தான். அதனாலதான் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதிங்கிற வள்ளலார். எல்லாத்துக்கும் பேஸ் அதுதான். அனைத்திற்கும் பேஸ் என்ன? அருப்பெருஞ்சோதி. அதுதான் மேட்ரே. ஏன் அருப்பெருஞ்சோதி? அதுதான் எல்லாமா இருக்கு. அந்த படிப்பை தான் நான் படிக்கணும். அந்த படிப்பை எப்ப படிக்க முடியும்? அதாகவே மாறி அதன் நினைப்பிலே இருக்கும்போது அதாகவே மாறிடுவேன் நான். எப்படி சொல்றாரு வள்ளலார்? எப்படி சொல்றாரு பாருங்க. அருப்பெருஞ்சோதியா? அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி கூப்பிடுறாரு. நம்ம உடனே கேட்கிறோம், அருப்பெருஞ்சோதியா அப்படின்னா என்னங்க அப்படிங்க. அதுக்கு அவர் ரெண்டாவது பதில் சொல்றாரு பாருங்க, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதிங்கிறார். அப்படின்னா என்ன? அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணைங்கிறாருங்க. அங்கதானே விஷயமே இருக்கு. ஏதோ ஊருக்கு ஒரு நல்லது பண்றோம், ஏதோ ஃப்ளட்டுக்கு போய் ஹெல்ப் பண்றோம் வைக்கிறோம், அப்படி கிடையாது. தனி மனிதனுக்கு விளம்பரம் தேவையில்லை. இப்ப என்னோட பர்சனல் லைஃப்ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். அது சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனா அது எதையும் இது வரைக்கும் நான் ரிவீல் பண்ணதே இல்லை. கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஃபவுண்டேஷனா போகும்போது என்ன, மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய தன்மையில இருக்கும். அப்ப காட்டணும்ல அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன வருது. அங்கதான் அந்த தனிப்பெருங்கருணைன்றது வேலை செய்யுது. என்ன தனிப்பெருங்கருணை? ஒருவன் தனி ஆளாக பெரும் கருணை காட்டி விட்டான் என்றால், எப்படி? சொத்து இல்ல, பத்து இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, வசதி இல்ல, எதுவுமே இல்லைங்க ஒருத்தன்ட்ட. ஆனா ஒரு உயிர் கஷ்டப்படும் போது அந்த உயிர் கஷ்டப்படுகிறதே, இப்படி இயக்கப்படுகிறதே, இவ்வளவு பிரச்சனையில இருக்கே, இது எப்படி தப்பிக்கும், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு நான் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும்னு சொல்லி அந்த அந்த உயிர் உதவ வேணாம் அப்படி நினைச்சு ஒரு செகண்ட் மனம் உருகிருச்சுன்னு வைங்க, அதுதான் தனிப்பெரும் கருணை. ஏன் கருணை காமிச்சிருக்கீங்கல்ல, அந்த கருணை காட்டும்போது உங்க உங்களுடைய இதயம் என்பது உடைய ஆரம்பி. உடையன்னா என்ன? கல்லா இருக்கிற இடையே இதயம் உடைஞ்சு அப்படியே பரவச நிலைக்கு போயிருவீங்க. ஓஷோ செக்ஸ பத்தி சொல்லும் போது இந்த இதயத்தை வேற மாதிரி சொல்றாரு. நல்லா கவனிங்க. தந்திரா அப்படின்றது அவரோட மெத்தட்ஸ். பரியங்க யோகம் சொல்லி இதை வந்து நம்மளுடைய திருமூலர் கிளியரா சொல்லி பேசிட்டு போயிருக்காரு. அதை கொஞ்சம் மாற்றி தந்திரா, தாந்திரிக் மெட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நல்ல நிலையில பல பேர் உருவாக்கியவர் ஓஷோ. அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் காம எண்ணம் எழுவது என்பது ஒரு ஆணையோ இல்லை ஒரு பொண்ணையோ பிடிச்சு புணர்றதுக்காக கிடையாது, செக்ஸ் வச்சுக்கிறக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நான் இப்ப இதெல்லாம் விட்டுட்டு வாங்க, தியானம் பண்ணுங்க, முக்தி அடைஞ்சுவீங்கன்றக்காக மட்டும் பேச. நீங்க இதனால் வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய இன்பம் இதுல இருக்கு. மிகப்பெரிய இன்பம், மிகப்பெரிய இன்பம். ஒரு ஆணும் பெண்ணும் சல்லாபம் செய்யும் போது ஆர்கசம் 5-6 seconds நிற்கும், மிஞ்சு போனா 10 seconds. ஆனா அதே சல்லாப நிலையிலே 24 மணி நேரம் இருக்கு, முடிஞ்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனா இதுக்காக மட்டும் ஆன்மீகம் இல்லை, இதெல்லாம் உறவோக்கிலேயே கிடைக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பல அதிசயங்கள் பிரம்மாண்டங்களை காண்பீர்கள். அனுபவித்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், அப்படி விவரிப்பாங்க. அப்போ ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு காம என்ன வருது அப்படின்னா நீ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? டக்குன்னு மனைவியோ கணவனையோ கூப்பிடக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ கூப்பிடக்கூடாது. பாயை விரிச்சு உட்கார்ந்து மூலாதாரத்துல இருந்து அந்த காம உணர்வை கவனிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. ஏன்? அந்த உணர்வு எழுறதுதான் தியானம்ன்றதுக்கு சூப்பரான டைமா, வேற லெவல் டைமா. ஏன் அது வேற லெவல் டைம்ன்றாரு ஓஷோ? காம எண்ணம் எழும்போது சீக்கிரம் இறைவனை பார்த்துடலாம், நீங்க அந்த இறை தன்மையை உணர்ந்துடலாம். அப்ப என்ன, அந்த காம எண்ணம் எழும்போது அதை அனுபவிக்க கூடாதுங்கிறார். அடுத்த கட்டம் தான் அந்த அந்த ஃபீல் சூப்பரா இருக்கேன்னு அனுபவிச்சிட்டீங்கன்னா விழிப்புணர்வு தன்மையில இருந்து வெளியில போயிருவீங்க, எக்ஸிட் ஆயிருவீங்க. அதே சமயத்தில் என்று ஒரு மனிதன் அந்த காம உணர்வை அனுபவிக்காம கவனிக்க ஆரம்பிக்கிறானோ, அது என்ன பொண்ணு கட 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 கடன்னு கீழே மூலாதாரத்துல ஆடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை நீங்க கவனிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும்.
அப்படியே ஒரு மாதிரி பரவச நிலைக்கு உங்களை கொண்டு போவோம், அப்படியே ஏறும், அப்படியே ஏறும். அப்ப இதயத்துக்கு ஏத்துற அளவுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி அனாகதாக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, அந்த உணர்வை வார்த்தைகளே கிடையாது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்க அன்பு பாசம் நேசம் காதல் கீதல்னு பல கன்றாவியில சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அதெல்லாம் கன்றாவின்னு தான் சொல்றாரு. உண்மையான அன்பு என்னன்றது அந்த உணர்வு அனாகதா அப்படின்ற சக்கரம், அதனால இதயம், இதயம் சம்பந்தப்பட்ட விஷயம், உணர்வு ரீதியான விஷயம். அதுல ஏறிடுச்சுன்னா அப்படி இருக்கும், அப்படி வார்த்தைகளாலாம் வர்ணிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு ஒன்னதான் சொல்ல முடியும், பயிற்சியை சொல்ல முடியும், பண்ணுங்கன்னு சொல்ல முடியும், மோட்டிவேட் பண்ண முடியும், ட்ராக்ல இருக்க வைக்கணும். பயிற்சியை நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் நடக்கணும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு, ஜே கே என்ன சொல்றாரு, பிரம்மஞான சபை அடையாறுல இருந்தாரு, இங்க இருந்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்காரங்க ஒரு அம்மா வந்து கூப்பிட்டு போனாங்க, நீங்க வாங்க, அந்த நவலட்சணங்கள் அஷ்டலட்சணங்கள் புரிஞ்சிருக்கு, நீங்க தான் அடுத்த ஞானத்தை பரவ போறீங்க, உயர்ந்த ஞானி ஜே கே சார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு ரூம்ல உங்களையும் ஒரு நாகப்பாம்பையும் போட்டு அடைச்சிருவோம், அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க யோசிங்க, என்ன பண்ணுவீங்க, உங்களையும் ஒரு நாகப்பாம்பையும் ரூமுக்குள்ள போட்டு அடைச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, பதில் சொல்லுங்க நான் பார்க்கணும். கேஷுவலா இருப்பீங்களா, தப்பிக்க பார்ப்போம், நோ கவனிப்பு, டியூ டு ஃபியர் வி வில் கீல் இட். ஓ, கொல்ற அளவுக்கே போயாச்சு, பாம்பையே பார்த்துட்டு இருப்பேன், ஓவர் ஃபியர்ல இருப்பேன், செத்துடுவோம் ப்ரோ பயத்துல, கான்சென்ட்ரேஷன் ஆனது, அமைதியாக இருப்போம், பயம் வருமே, கான்சியஸா இருப்போம், பதட்டம், ஐயா விழிப்புணர்வு, பயத்துல செத்துடுவோம். ஆக்சுவலா எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி ஆன்சர்ஸ், அதனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது எங்க திரும்புது, எங்க போகுது, விசப்பாம்பு வேற, இந்த பக்கம் வேற வெளியில போறதுக்கு வேற வழி இல்லை, பாத்ரூம் தான் ஒரே வழி, அதுவும் லாக் ஆகி கிடக்கு, நம்ம நகம் தான் நம்மளை போட்டுருமான்னு சொல்லி அது நாக்கு எத்தனை டைம் வெளியில வருது, கண் எங்க இருக்கு, அது எப்படி உசு உசு மூச்சு விடுது, அது எந்த பக்கம் திரும்புது, நம்ம பக்கம் இங்க இது பறந்து வருதா, இவ்வளவு பாப்பீங்கல்ல. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் இப்படிதான் வாழணுங்கிறாரு ஜேகே. எப்படி வாழணும், பாம்பை எப்படி பயத்தோட பார்ப்பீங்களோ உங்க வாழ்க்கையை பயத்தோட பார்க்க கூடாது, விழிப்புணர்வா பாருங்கிறார், எல்லாத்தையும் கவனிங்க. ஏன், அந்த இடத்துலதான் உங்களோட மொத்த ஆற்றலும் ஒளிஞ்சிருக்குன்றார். ஒரு மனிதன் என்பவன் எப்போ எல்லாத்தையும் மிகுந்த விழிப்புணர்வோடு கவனிக்க ஆரம்பித்து விடுகிறானோ அப்போது அவன் அந்த துரிய விழிப்பு நிலை என்கிற அந்த நிலைக்கு அடைஞ்சிடறான். எல்லாமே வேற மாதிரி புரியுது, வேற மாதிரி தெரியுது, வேற மாதிரி பாக்குறான், உயர்ந்த கட்ட ஞானத்துக்கு போயிடுறான். உயர்ந்த கட்ட ஞானம்,